வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேசம், குஜராத், கர்நாடகா உள்ளிட்ட 12 மாநிலங்களில் உள்ள 94 தொகுதிகளில் நடைபெறும் 3 கட்ட தேர்தல் நாளை அறிவிக்கை வெளியாகிறது. இந்தியா சீனா இடையே நிலையான மற்றும் அமைதியான உறவு நீடிப்பது உலகத்திற்கே முக்கியமானது, பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு. அமலாக்கத்துறை வழக்கில் சிறையில் இருக்கும் BRS தலைவர் கவிதாவை சிபிஐயும் கைது செய்தது. சைனிக் பள்ளிகளை தனியார் மயமாக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை திரும்பப் பெற வேண்டும். குடியரசுத் தலைவருக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம். பொறியியல் சார்ந்த ஏற்றுமதி, கர்ப்பிணி பெண்களின் சுகாதாரம் உள்ளிட்ட குறியீடுகளில் தமிழகம் முதலிடம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்தில் நாளை பிரச்சாரம். பாஜக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தாளவாடி, கடம்பூர் உள்ளிட்ட 20 மேற்பட்ட மலை கிராமங்களில் வாக்கு சேகரிப்பு. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி நாளை நெல்லை வருகை. திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம் நாடு முழுவதும் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. IPL கிரிக்கெட் இன்றைய ஆட்டத்தில் மும்பை பெங்களூரு அணிகள் மோதல். விரிவான செய்திகள். 10 மாநிலங்களில் உள்ள 94 தொகுதிகளுக்கு 3 கட்டமாக நடைபெற உள்ள தேர்தல் குறித்த அறிவிக்கை நாளை வெளியிடப்படுகிறது. இந்த தொகுதிகளில் வரும் 19 தேதி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். அடுத்த மாதம் 7 தேதி 3 கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. குஜராத்தில் 26 தொகுதிகளிலும், கர்நாடகாவில் 14 தொகுதிகளிலும், மகாராஷ்டிராவில் 11 தொகுதிகளிலும், உத்தரப்பிரதேசத்தில் 10 தொகுதிகளிலும் 3 கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. மேலும் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், பீகார், அசாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலும், கோவா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களிலும் நடைபெறும் 3 கட்ட தேர்தல் குறித்த அறிவிக்கைகள் நாளை வெளியாகிறது. மேலும் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மத்திய பிரதேச மாநிலம் பெத்தூல் தொகுதியில் தேர்தல் குறித்த அறிவிப்பும் நாளை வெளியாகிறது. இந்தியா சீனா இடையே நிலையான மற்றும் அமைதியான உறவு நீடிப்பது உலக நன்மைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க இதழ் ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ள அவர், 2 நாடுகளின் எல்லைப் பகுதியில் மீண்டும் அமைதியை மீட்டெடுக்கவும் நிலைநிறுத்தவும் நிச்சயம் முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கு தூதரக ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் நேர்மறையான மற்றும் ஆக்கப்பூர்வமான இருதரப்பு ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். எல்லைப் பகுதியில் அசாதாரண சூழலை தவிர்க்க அவசர தீர்வு காணப்படும் என பிரதமர் வலியுறுத்தினார். தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஏற்கனவே அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவை சிபிஐ தற்போது கைது செய்துள்ளது. இந்த வழக்கில் நிதி முறைகேடு விவகாரம் தொடர்பாக சிபிஐயும் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்தது. இந்த நிலையில் தில்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கவிதாவை சிபிஐ அதிகாரிகள் சிறைக்கு சென்று கைது செய்தனர். நாளை அவரை சிபிஐ அதிகாரிகள் தில்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடும் என தெரிகிறது. அவரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
சைனிக் பள்ளிகளை தனியார் மயமாக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை திரும்பப் பெற உத்தரவிட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நாடு முழுவதும் 33 சைனிக் பள்ளிகள் உள்ளதாகவும் இதில் 62% பாஜக மற்றும் RSS தலைவர்களுக்கு சொந்தமானது எனவும் கூறியுள்ளார். அரசு நிதியுதவியுடன் நடைபெறும் இந்த சைனிக் பள்ளிகளின் சங்கம் ஒரு தன்னாட்சி அமைப்பு என்றும் அதை உடைக்க மத்திய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இனி வருவது தேர்தல் களம். பொறியியல் சார்ந்த ஏற்றுமதி, கர்ப்பிணி பெண்களின் சுகாதாரம், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏற்றுமதி ஆயத்த நிலைக்கான குறியீடுகளின்படி தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். இதேபோல் பொறியியல் சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதி மற்றும் மொத்த ஏற்றுமதியிலும் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். கர்ப்பிணி பெண்கள் பராமரிப்புடன் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் 3.31 புள்ளிகளை கொண்டு இந்தியாவில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது என்று அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தொழில் வளர்ச்சிக்கு துணை புரியும் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அதிகளவில் தமிழ்நாட்டில் உள்ளதாக மத்திய அரசின் ஆண்டறிக்கை தெரிவித்துள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக நாளை தமிழ்நாடு வருகிறார். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தல் பிரச்சாரம் வரும் 17ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை பிற்பகல் மதுரை வருகிறார். வாகன பேரணியில் கலந்து கொண்டு மதுரை பாஜக வேட்பாளர் ராமஸ்ரீனிவாசனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க உள்ளார். இதையடுத்து மதுரையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக வேட்பாளர் சீனிவாசன், நாளை மாலை பெரியார் பேருந்து நிலையம் அருகே ஆரியபவன் முருகன் கோவில் முதல் விளக்கு தூண் வரை வாகன பேரணியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கிறார் என்று தெரிவித்தார். அமித்ஷாவுக்கும் பார்க்கணும், பொதுமக்களும் ஊடகங்களும் கூட அதை பார்க்க வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை தில்லியிலிருந்து பெங்களூரு வருகிறார். இதனைத் தொடர்ந்து ஒசூருக்கு ஹெலிகாப்டரில் வரும் அவர் அங்கிருந்து சாலை வழியே கிருஷ்ணகிரி செல்கிறார். கிருஷ்ணகிரியில் காலையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பாஜக வேட்பாளர் நரசிம்மனை ஆதரித்து பேசுகிறார். பின்னர் அவர் ஹெலிகாப்டரில் சிதம்பரம் செல்கிறார். சிதம்பரத்தில் மதியம் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினி ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். திமுக கூட்டணி சார்பில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நாளை நெல்லை வருகிறார். நெல்லையில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் திருநெல்வேலி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ், காங்கிரஸ் கூட்டணி சார்பில் போட்டியிடும் தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழி, தென்காசி வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார், சிவகங்கை வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம், கன்னியாகுமரி வேட்பாளர் விஜய் வசந்த் உள்ளிட்டோரை ஆதரித்து ராகுல்காந்தி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த பொதுக்கூட்டத்திற்கான முன்னேற்பாடு பணிகளை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் குறித்து குறை கூறும் மோடி தேர்தல் நன்கொடை விவகாரம் மற்றும் CAG அறிக்கை குறித்து பதிலளிக்க மறுக்கிறார் என்று கூறியுள்ளார். சீனாக்கு மாண்டரின் லாங்குவேஜ்ல சீன மொழியில 30 இடத்துக்கு இடத்த மாத்திர அதை பத்தி வாயை திறக்கட்டும். 5.5 லட்சம் ரூபாய் கோடி ஊழல் CAG சொல்லியிருக்கு, அதை பத்தி எல்லாம் பேசட்டும். அதை பத்தி பேசாம ஒரு கைய பிறரை நீட்டுகிறாரு, 4 விரல் அவரை நீட்டுகிறது. நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளரும் மத்திய நியமைச்சருமான எல் முருகன் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலை கிராமங்களில் இன்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார்.
ஈரோடு மாவட்டம் தாளவாடி மற்றும் கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள பையனாபுரம், மல்லன்குழி, கேர்மாளம், கோட்டமாளம், குன்றி, கடம்பூர் உள்ளிட்ட 20-க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் மக்களை சந்தித்து அவர் வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிக்க வந்த அவருக்கு மலை கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆன்மீகத்தை எதிர்ப்பவருக்கு இந்த மக்களை தரைக்குறவாக பேசுவது, அதிகாரத்தை வந்து பேசுற ராஜாவுக்கு பாடம் போட வேண்டிய நாள் ஏப்ரல் 19. தாளவாடி அருகே உள்ள மல்லன்குழி மலை கிராம மக்களிடம் பேசிய எல்முருகன், மக்கள் விரோதமாக செயல்படும் திமுகவிற்கு மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என தெரிவித்தார். ஏப்ரல் 19 நடைபெறும் தேர்தலில் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து பாஜகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் எல்முருகன் கேட்டுக்கொண்டார். வாக்குக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரத்திற்கு கோவை மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களை நேரடியாக சந்திக்கவே தமிழகத்தில் சாலை வழி பேரணிகளில் பிரதமர் உட்பட பாஜக தலைவர்கள் பங்கேற்று வருவதாக கூறியுள்ளார். பாஜக குறித்து தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளாக போலியான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த தேர்தலுக்கு பின் அது சுக்குநூறாக உடைந்து போகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் பிரிவினை சக்திகள் ஒடுக்கப்படுவார்கள் என்று பிரதமர் உத்தரவாதம் அளித்துள்ளதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார். ராமநாதபுரம் பாஜக கூட்டணி வேட்பாளர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறந்தாங்கியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம், மணல்மேல்குடி, கட்டுமாவடி, திருவாப்பாடி ஆகிய இடங்களில் ஓ பன்னீர்செல்வம் வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது பேசிய அவர், தம்மை எதிர்த்து எத்தனை பன்னீர்செல்வங்கள் போட்டியிட்டாலும் தமக்கு கவலை இல்லை என கூறினார். அம்மா அவர்கள் 3 முறை முதலமைச்சராக நியமித்திருக்கிறார்கள். மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளின் வளர்ச்சிக்கு எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்று நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட சீமான், அடித்தட்டு மக்களின் உணர்வு, உரிமை மதிக்கப்படவில்லை என்றும், விவசாயிகளின் வளர்ச்சிக்காக எந்த ஒரு திட்டங்களையும் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தவில்லை என்றும் கூறியுள்ளார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க வந்துள்ளார்கள் என்றும், அடித்தட்டு மக்களை அதிகாரத்தில் அமர்த்துவதற்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் குடிகளுக்கு தரமான கல்வியை ஏழை பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்ற பாகுபாடின்றி சரியாக சமமாக தரமாக கொடுக்க இந்த நாடு முயற்சிக்குது. அதற்கான பாதையில் காலடி எடுத்து வைத்து பயணிக்குது என்றால் அது முன்னேற்ற பாதை. அறிவை வளர்க்க தேசம் துடிக்குதுன்னு அர்த்தம். சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். டெலிவரி பாய்ஸ் பிக் யுவர் ஆர்டர். எனக்கு பசிக்குதுன்னு தெரியும். 30 மினிட்ஸ்ல மெசேஜ் நோட்டிபிகேஷன் வந்தது இல்ல. மெசேஜ் வந்துருச்சுன்னா சும்மா இருக்க முடியுமா? நேத்து நீங்க கொஞ்சம் ஷேர்களை விட்டீங்கல. அதுக்கு அதை செக் பண்ணீங்களா? மெசேஜ் தான் வந்துடுச்சே. வெறும் மெசேஜ் மட்டும் போதாது. நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது பரிவர்த்தனை செஞ்சீங்கன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில இருந்து வந்த மெசேஜ் அல்லது இமெயில உங்களோட டிமேட் மற்றும் வங்கி கணக்குகளோடையும் சரி பார்க்கணும். கண்ணா, பசி வந்தா பத்தும் பறந்துரும். உனக்கு தெரியுமா, இன்வெஸ்டர்ஸ்க்காக இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் இருக்கு, IPF. ஆனா உங்களோட ட்ரேட் எக்ஸ்சேஞ்சில எக்ஸிக்யூட் ஆகலைனாலோ இல்ல ஏதாவது கேரண்டட் ரிட்டர்ன்ஸ்க்கான ஸ்கீமா இருந்தா, IPF கூட உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுப்பா. அப்புறம் உங்க புரோக்கரே டிஃபால்டர் ஆயிட்டாருன்னா? அப்ப IPF உங்களுக்கு நஷ்ட ஈட்ட கொடுக்கலாம். எங்க கத்துக்கிட்டீங்க? NSE சைட்ல.
செய்திகள் தொடர்கின்றன. சென்னை கிண்டியில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி, காமராஜர் நினைவிடங்கள் போதிய பராமரிப்பு இல்லாமல் இருப்பதாக தென் சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வேதனை தெரிவித்துள்ளார். கிண்டியில் உள்ள காமராஜர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், நினைவிடங்களை பராமரிப்பதில் பாரபட்சம் காட்டப்படுவதாக புகார் தெரிவித்தார். தலைவர்களை மதிப்பது கிடையாது. இங்க நான் இது என்னோட தொகுதிக்குள்ள வருது. இந்த தொகுதியில் நிச்சயமாக இங்கே வெற்றி பெற்ற உடனேயே இந்த வளாகம் மிக நல்ல வளாகமாக, பூச்செடிகள் உள்ள வளாகமாக, இதே மாதிரி கண்ட கண்ட நோட்டீஸை ஒட்டி மிகவும் மோசமாக பராமரிக்கக்கூடிய வளாகமாக, முன்னால் அவ்வளவு கரும்பு சக்கை குப்பைகள் கூலங்கள் உள்ள வளாகங்களாக இது இருக்காது. அருங்காட்சியகம் எப்படி எல்லா தலைவர்களையும் ஒரே மாதிரிதான் மதிக்கணும். நாடாளுமன்ற தேர்தலுக்கான 11வது வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. பாஜக வெளியிட்டுள்ள பட்டியலில் உத்தரப்பிரதேச மாநிலம் பதோஹி நாடாளுமன்ற தொகுதியில் வினோத் பிந்த் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் மஜ்ஹவான் சட்டமன்ற தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ ஆவார். சிஏஏ, என்ஆர்சி, யுசிசி ஆகியவற்றை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி உறுதிபட தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற ரம்ஜான் பண்டிகை விழாவில் உரையாற்றிய அவர், தாம் நாட்டிற்காக ரத்தம் சிந்த தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். நாட்டில் நடைபெறும் இடையூறுகளை பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து மதத்தினரும் நல்லிணக்கத்துடன் வாழ்வதையே தாம் விரும்புவதாகவும் மம்தா பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்க்கை, மக்களின் பாதுகாப்பு ஆகியவையே முக்கியம் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. அது குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றது. சென்னை தீவுத்திடலில் தென்னிந்திய இஷா அத்துல் இஸ்லாம் சபை சார்பில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். சென்னை திருவல்லிக்கேணி பெரிய மசூதியில் நடைபெற்ற ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் 500 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஒருவருக்கொருவர் கட்டியணைத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல் சென்னை ராயப்பேட்டை ஜானி ஜகான்கான் தெருவில் ஏராளமானோர் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 10,000 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். வாணியம்பாடியை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி ஈத்கா பள்ளிவாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 1,000 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கோட்டையில் உள்ள சாதுல்லா கான் மசூதியில் இஸ்லாமியர்கள் இன்று காலை சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் அண்ணா மண்டப வளாகத்தில் 1,000 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி தொழுகை செய்தனர். ரம்ஜானை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். நூறு சதவீதம் வாக்களிப்பதை வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. படப்பை பேருந்து நிலையம் அருகே விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தொடங்கி வைத்தார். சாலையோரம் இருந்த சிறு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு 100% வாக்களிப்பை வலியுறுத்தி துண்டு பிரசுரங்களை மாவட்ட ஆட்சியர் விநியோகித்தார். கள்ளக்குறிச்சியில் 100% வாக்கு அளிப்பதை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் விழிப்புணர்வை மேற்கொண்டனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தி உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினி அரியலூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அரியலூரில் உள்ள 18 வார்டுகளிலும் வீடு வீடாக சென்று அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இளைஞர்கள் அரசு வேலை வாய்ப்புக்கு செல்லும் வகையில் போட்டித் தேர்வுகள் எழுதுவதற்கு பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்வதாக வாக்குறுதி அளித்து கார்த்தியாயினி பிரச்சாரம் மேற்கொண்டார். கூட்டணியில் பாமகவை வைத்துக் கொண்டு பிரதமர் மோடி வாரிசு அரசியல் குறித்து விமர்சித்துள்ளதாக சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கூட்டணியில் மக்களுக்கு செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து கூறி பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக கூறினார்.
திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவு எந்திரத்தில் சின்னம் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 296 வாக்குப்பதிவு மையங்கள், செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 323 வாக்குப்பதிவு மையங்கள் ஆகியவற்றில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் சின்னம், வேட்பாளர் பெயர் ஆகியவற்றை பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை மாவட்ட தேர்தல் அதிகாரி பாஸ்கரன் பாண்டியன் ஆய்வு செய்தார். தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதாகி தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை காவலில் உள்ளார். தன்னை ஜாமீனில் விடுவிக்க கோரி தாக்கல் செய்திருந்த மனுவை தில்லி நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் அவருக்கு தனி செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்த பிபப் குமாரின் பதவியை நீக்கம் செய்து ஊழல் தடுப்பு இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளராக இருந்த ரோஹன் குப்தா பாஜகவில் இணைந்துள்ளார். தில்லியில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி முன்னிலையில் அவர் பாஜகவில் இணைந்தார். அவருடன் மேலும் சில காங்கிரஸ் நிர்வாகிகளும் பாஜகவில் இணைந்தனர். ரோஹன் குப்தா காங்கிரஸ் கட்சியில் இருந்து கடந்த மாதம் விலகினார். நாடாளுமன்ற தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கும் காவல்துறையினர் ஆளுநர்கள் தபால் வாக்குகளை செலுத்தினர். சென்னை மாவட்டத்தில் உள்ள 3 நாடாளுமன்ற தேர்தலுக்குட்பட்ட காவல் அலுவலர்கள் ஆளுநர்கள் சென்னை மாவட்டம் தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் தபால் வாக்குப்பதிவை சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். புல்வாமா மாவட்டம் ஃப்ரஸ்போரா கிராமத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து அந்த பகுதியில் பாதுகாப்பு படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு படையினரை தாக்கிய தீவிரவாதியை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதியின் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் தெரியவரவில்லை. சென்னையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 53,000 நெருங்கியது. நேற்றைய விலையை விட 160 ரூபாய் அதிகரித்து 53,800 ரூபாயாக இன்று விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 6,725 ரூபாயாக விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 88.50 ரூபாய் விற்பனையாகிறது. ஹரியானா மாநிலத்தில் பள்ளி பேருந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஹரியானா மாநிலம் மகேந்திரகர் மாவட்டத்தில் பள்ளி பேருந்து விபத்துக்குள்ளானதில் 6 மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். பலர் படுகாயமடைந்துள்ளனர். இதனிடையே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பள்ளி பேருந்து விபத்தில் அப்பாவி குழந்தைகள் பலியாகிய செய்தி நெஞ்சை பதற வைப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த கொடூரமான இழப்பை தாங்கும் சக்தியை பெற்றோர் மற்றும் குடும்பத்தினருக்கு இறைவன் வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காயமடைந்த குழந்தைகள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பேருந்து விபத்தில் குழந்தைகளை இழந்த அனைத்து குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மேலும் காயமடைந்த குழந்தைகள் அனைவரும் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநில அரசின் மேற்பார்வையின் கீழ் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் உள்ளாட்சி நிர்வாகம் அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். சேலத்தில் தபால் வாக்குகளை செலுத்தி ஜனநாயக கடமையாற்றிய காவல்துறையினர் குறித்த செய்தி தொகுப்பை காணலாம். சட்டங்களை இயற்றும் நாடாளுமன்றம், நிர்வாகம், நீதித்துறை மற்றும் ஊடகத்துறை ஆகிய நான்கும் ஜனநாயகத்தை காப்பாற்றும் 4 தூண்களாக கருதப்படுகின்றன. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த திருவிழாவில் பங்கேற்பாளர்களாக வாக்காளர்கள் இருக்கின்றனர். ஜனநாயக திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னின்று நடத்தும் பொறுப்பில் உள்ளவர்களும் தங்களது கடமையை நிறைவேற்றிட தேர்தல் ஆணையம் சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளது. அதன்படி தேர்தல் வாக்குப்பதிவு நாளன்று இடைவிடாமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு சேலம் மாவட்டத்தில் தொடங்கியது. சேலம் மாநகர காவல்துறை சார்பில் 1875 பேரும், மாவட்ட காவல்துறை சார்பில் 2335 பேரும் தங்களது தபால் வாக்குகளை ஆர்வமுடன் செலுத்தினர். காவல்துறையினர், ஆயுதப்படையினர் மற்றும் ஊர்காவல் படையினர் என ஜனநாயகத்தை காப்பாற்ற தங்களது விரல்களில் அடையாள மையிட்டுக் கொண்டு தபால் வாக்குகளை பூர்த்தி செய்த காவல்துறையினர் பின்னர் வாக்குப்பெட்டியில் தங்களது வாக்குகளை பூர்த்தி செய்த படிவத்தின் வாயிலாக செலுத்தினர். சேலம் மாவட்டத்தில் சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 3 தொகுதிகளுக்கும், நாமக்கல் மற்றும் தருமபுரி பாராளுமன்ற தொகுதிக்கு தனியாகவும் என
தபால் வாக்குகள் வாக்குப்பெட்டியில் செலுத்தப்பட்டன. தேர்தல் களத்தில் கடமையாற்ற உள்ள காவல்துறையினர் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றிடும் வகையில் தபால் வாக்குகளை மிகுந்த ஆர்வத்துடன் செலுத்தி வருகின்றனர். சேலம் அரசு கலைக்கல்லூரி வாக்குச்சாவடியிலிருந்து ஜி விஜயகுமார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் ராஜஸ்தானை வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக ரியான் பராக் 76 ரன் எடுத்தார். 197 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் குஜராத் அணி களமிறங்கியது. இதில் 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன்கள் எடுத்து குஜராத் அணி வெற்றி பெற்றது. மும்பை வாங்க்டே மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் மும்பை அணி பெங்களூர் அணியுடன் மோதுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.